கோவையில் பிரபல மருத்துவமனைக்கு கடன் பெற்றுத்தர ஏற்பாடு செய்வதாக கூறி 2,85,00,000 ரூபாய் பணம் மோசடியில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை ராயல்கர் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மாதேஸ்வரன் இவரிடம் மருத்துவமனை விரிவாக்கத்திற்கான கடனை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி புதுக்கோட்டையைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேர் 2,85,00,000 ரூபாயை கமிஷனாக வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக தெரிகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கோவை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பன்னீர்செல்வத்தின் வீடு அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கையெழுத்திட்ட நிரப்பப்படாத முத்திரை தாள்கள், ப்ரோ நோட்டுகள், காசோலைகள், பல்வேறு நபர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சென்னையில் தலைமறைவாக இருந்த பன்னீர்செல்வம், செல்வகுமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 2 சொகுசு கார்கள், 49.85 கோடி ரூபாய் மற்றும் 2 போலியான வரவோலைகளையும் பறிமுதல் செய்தனா்.